சொன்ன மாதிரியே செஞ்சு அவனே வந்து பாக்கட்டும் சொன்னவங்க எல்லாம் இப்ப வந்து பாக்கட்டும் அதனா இப்ப எல்லாம் பாத்துருக்கே மாட்டான் ப்ரோ சிஎம் தான் ப்ரோ என்ன மாட்டோம்லாம் ப்ரோ அரிவாளை சூப்பர் ஸ்டார் போஸ்டர் அடிச்சிருந்தாங்க பாதி பேஸ் ரஜினி பேசாவும் பாதி பேஸ் போட்டோம் ஆமா அடுத்து ரஜினி தான் தீபாவளிக்கு அப்புறம் வந்து பெரிசா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு படம் வரல அப்படி வந்திருக்குன்னா எங்க அண்ணனோட படம் தான் வந்திருக்கு ஒரு சக மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனையை தட்டி கேட்டே ஆகணும் அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல எமனாவே இருந்தாலும் பரவாயில்ல போன வருஷம் இதே இடத்துல எங்களை வச்சு நிறைய பேர் செஞ்சாங்க என்ன அவங்க என்ன அவ்வளோ பில்டப் பண்றாங்க அப்படி இப்படின்னாங்க பிரின்ஸுக்கு செய்யுங்களா நீங்க என்னமோ செய்யலாம் அந்த நின்று நாங்க செஞ்சு விட்டோம் சொன்னேன் சொன்ன மாதிரியே செஞ்சேன் அவனே வந்து பாக்கட்டும் சொன்னவங்க எல்லாம் இப்ப வந்து பாக்கட்டும் அடுத்த வருஷம் மாறட்டும் மாவீரன் வரட்டும் எங்க ஆட்டத்தில் பாரு நான் சொன்னேன் சொன்னதுக்கு ஊரே என்ன வச்சு செஞ்சாங்க வா அந்த வந்துருச்சுல நேற்று ஒரு ஆட்டோக்கார என்ன சொல்லிட்டு போறேன் இவங்களா ஒரு ஆளா அப்படின்னு அந்த ஆட்டோக்காரங்க நீ சொல்றேன் வா எதா இருந்தாலும் முதல் ட்ரெய்லரை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது எங்க கூட வந்து இறங்கி அப்ப தெரியும் எங்க வழி எங்க இதெல்லாம் இப்பதான் அப்படியே பிரின்ஸ்ல இருந்த வழியை ஃபுல்லா இவர் தீர்த்துட்டாரு அதாவது லாக்டவுனுக்கு அப்புறம் டாக்டரு டானு அப்படி ஏத்துனாரு ஊடால இப்படி இறங்கி மறுபடியும் இப்படி ஏத்துட்டாரு விரட்டிடாப்ல படம் உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ இன்னும் ரொம்ப லாங் டைம் கடிச்சு இப்போ வந்து அண்ணன் கொடுத்துருக்காரு இந்த படம் இன்னொன்று வந்து யோகி பாபு காம்பினேஷன் வந்து பயங்கர செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது இது வந்து எப்படின்னா ஒரு ஃபேமிலி ஸ்டோரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டு இன்னொன்று வந்து ஒரு மக்கள் கொடுக்குற ஒரு அவேர்னஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது படம் வந்து வேறு மாதிரி இருக்குது படம் உண்மையாகவே சிவகார்த்தி அண்ணனா இப்படிலாம் பார்த்துருக்கே மாட்டேன் புதுசாக இருக்குது எல்லாமே ரசிகருக்கு மிகப்பெரிய ட்ரீட்டு நான் மிகப்பெரிய ஃபேன் அவரோட ஃபேனு அதுக்காக சொல்லலை உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது படம் இது வரையும் காமெடியாக தான் அண்ணனை பார்த்துருப்பீங்க இது ஃபுல்லாக ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமு மிரட்டி விட்டாப்புல சண்டை ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொன்றும் முயற்சி பண்ணியிருப்பேன்னு லாப்பில் கரெக்டானா பண்ணியிருக்காப்புல இதில் சண்டை வேறு மாதிரி பண்ணியிருக்காப்புல நீங்கள் பாருங்கள் தேட்டருக்கு பாருங்கள் பக்காவாக இருக்கும் படம் போன படத்தில் இந்த நல்லா நடிச்சிருக்கேன் எல்லாரும் தப்பை தட்டி கேட்கணும் மக்களை காப்பாற்றணுன்றாங்க அது ஒரு ஆள் சேர்ந்து பண்ண முடியாது தூக்கி சொருகிட்டாங்க சொல்லணும்னா ப்ரோ ஓப்பெலாம் சொல்ல முடியாது வேறு எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் ஏன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் இதை பார்த்து நானாக போய் மாற போகிறேன் மதுரை மாவட்ட சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் கிளப் நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணனோட மாவீரன் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேட்டரில் எல்லாம் திருவிழா மாதிரி நாங்கள் கொண்டாடிட்டு வந்துட்டுருக்கோம் மதுரை மாவட்டத்தில் படம் வந்து எங்களுக்கு பிரின்ஸ் அளவு கை கொடுக்கலன்னு அண்ணன் சொன்ன மாதிரி இந்த வந்து மாவீரன் வந்து கம்பேக் அமைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பூராமே செலிப்ரேஷன் கொண்டாட்டமாக தான் போயிட்டுருக்கு மாவீரன் படம் வந்து தன்னோட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு வீரனை தட்டி கூப்பிட்ற ஒரு படம் தான் நாலு பேர் நம்மளை அடித்தாங்கன்னா அதை நம்ம திருப்பி அடிக்கணும்னு நினைப்போம் ஆனால் அடிக்க முடியாது ஆனால் உள்ள அவைவனுக்குள்ளே ஒரு வீரன் இருக்கான் அதை நம்ம வெளியில் கொண்டாடணுன்றதான் மாவீரன் படத்தோட கதையே தீபாவளிக்கு அப்புறம் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு படமும் வரல அப்படி வந்திருக்குன்னா எங்கள் அண்ணனோட படம் தான் வந்திருக்கு வாரிசு துணிவுக்கு அப்புறம்னா மாவீரன் தான் மக்கள் எதிர்பார்த்து இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல் ஆகி தேட்டரில் போயிட்டுருக்கு மாவீரன் துணிவுக்கு அப்புறம் சாரி துணிவு வாரிசுக்கு அப்புறம் எங்கள் படம் வந்து எதிர்பார்த்து வந்திருக்கேங்க ஆ ஓகே வீரமே ஜெயம் தான் படம் நல்லாயிருக்கு ஓகே ஹீரோயின் எப்படி இருந்தாங்க ஏன்னா விருமன் படத்தில் ரொம்ப கிரிஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த படத்தை அதிகமாக யூஸ் பண்ணல அதிகமாக யூஸ் பண்ணல நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு யார் பிடிச்சிருக்கு படத்தில் எனக்கு சி இது ஹீரோ ஹீரோ யார் இருக்கு தொடர்ந்து இந்த படத்தை வந்து பாரு நீயும் போய் பாரு தியேட்டர்ல போய் பாரு அடுத்த தீபாவளி வரட்டும் அயலான் வரட்டும் ரொம்ப பேசுனானுங்க உமா வந்து படத்தை பார்க்கணும் கட்டாயம் என்ன சொன்னா ஒருத்தையும் வந்துட்டு இப்படியே பண்ணீங்கன்னா நாலு படம் அவங்க தியேட்டர்ல வராதுன்னு சொன்னானா நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்
அதே மாதிரி தான் இப்போ வந்து அவனை படத்தை பார்க்க சொல்லுங்கள், படத்தை பார்த்துட்டு சொல்ல சொல்லுங்கள், அடுத்த படத்துக்கு எங்கள் அண்ணன் படம் தான் வருது. வேற லெவல் நினைக்கல எல்லாமே படம் பக்காவா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயிட்டிங்ல எங்களுக்கு எதிர்பார்த்ததுக்கு அண்ணன் ஒரு சரியான படத்தை கொடுத்தாரு. தம்பிகளுக்கு ஒன்னா நாங்க வருவோம்டா அப்படின்னு எங்க அண்ணன் இந்த மூலமா சொல்லிட்டாரு. என் தம்பி யாரும் இதுக்கு சாஞ்சவங்க இல்ல, தமிழக மக்களுக்கு எதுனால அண்ணன் வருவாரு. ப்ரோ சிஎம் தான் ப்ரோ, எந்த மாற்றம்லாம் ப்ரோ, சூப்பர் ஸ்டார் சிஎம் தான் ப்ரோ கட்டாயம். மாற்றம் ஏதோ வரும்போது ப்ரோ கட்டாய தலைவர் நினைச்சா எல்லாமே நடக்கும். எங்க அண்ணன் இன்னொரு திட்டம் கொண்டு வர அவரு, அதுக்கெல்லாம் போவே நான் ப்ரோ. எங்க அண்ணன் கூடாத இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ரசிகர்களுக்காக ஒரு திட்டம் நாங்க கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வரும் தளபதி, இளைய தளபதி ப்ரோ. அதுதான் ப்ரோ கான்செப்ட், தளபதி இளைய தளபதி ப்ரோ. அடுத்து இளைய தளபதி கட்டாயம் ப்ரோ, எஸ்கே தான் ப்ரோ, எந்த மாற்றம் இல்லை ப்ரோ. அதிதி சங்கர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோசியல் மீடியாவில் சொல்லியிருப்பாங்க உங்க ரொம்ப கிரிஞ்சு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தா உங்க படத்தில் கிரிஞ்சு பண்ண மாதிரி இருக்கா இல்லை நல்லா நடிச்சிருக்காங்க? நார்மலாக ஆவரேஜாக நீட்டாக கொண்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்னமோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எங்கள் அண்ணனுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வருது. ஹீரோயினுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் அதிகமாக இல்லை, மாவீரனுக்கு உண்டான இம்பார்ட்டன் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து தேட்டர் வந்து படம் பாருங்க. ஆ ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அவர் தான் மோட்டிவேஷன் மாதிரி கிளிக்காச்சு நல்லாயிருக்கு. கொஞ்சம் லைட்டாக பிசுறு தட்டிருந்தாலும் உழப்பியிருக்கோம், பட் நல்லா அருமையாக கொண்டு போனாப்புல சூப்பராக இருந்துச்சு. படம் உண்மையிலே சூப்பராக இருக்கும், ஒரே வீரமே ஜெயம் அவ்வளோதான். ஒரே அவங்க அவ்வளவு சிம்பிள் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அதிதி சிங்கர் பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப கிரின்ஜ் பண்ணுவாங்க, இவங்களை தூக்கி படத்துல போட்டுருக்காங்க அப்படின்னு. இல்ல இல்ல அந்த மேல இல்ல, அந்த மேல இல்ல, அந்த மேல அவங்க நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க ஏத்தது கரெக்டா பண்ணி கொடுத்துட்டாங்க. மிஸ்கின் சார் சூப்பரா பண்ணிருக்காரு, அவர் வில்லனா பண்ற காமெடியா பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. இவர் ஒரே வார்த்தை சார் வீரமே ஜெயம், எல்லாருமே வீரமா இருந்தா ஜெயிக்கலாம். இல்ல வாய்ஸ் வாய்ஸ் சூப்பரா இருக்கு, அது வேற மாதிரி இருக்கும். வாய்ஸ் வேற லெவல், அதுக்கு அந்ததுக்கு இடம் இல்லை. இல்ல நேர்ல வர மாதிரி ஒன்னா இருக்கும் அவ்வளவு, யாரையும் மேலையும் கிடையாது கீழே கிடையாது, ஒன்னா சமமா தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு பாப்பல. ஒரு விதத்துல விஜய் சேதுபதி ஒரு கான்செப்ட்ல சொல்லி பாப்பல, நானும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து நடிப்போம்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் சொல்லி பாப்பல, அதை வந்து உண்மையாக நிறைவேற்றி பாப்பல. அதே மாதிரி ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் போகும்போது அதே சொல்லுவாப்புல, நான் யாராவது நடிக்க வைப்பேன் படத்துல கண்டிப்பா அப்படின்னு. கண்டிப்பா ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு வட்டமும் இதுக்காண்டி ஃபைட்டிங்லாம் கிடையாது, அவங்க நாங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் என் பர்சனல் கனெக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிற பிரச்சனையை நாம் எப்படி அணுகணும், அதை நம்ம மனதுக்குள்ளே எவ்வளோ தைரியப்படுத்திக்கணும், அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதையை. அதை தைரியமாக நீங்கள் கேள்வி கேட்கலாம், உங்களால் முடியும் அப்படி நீங்கள் கேள்வி கேட்கலாம். நீங்கள் மனிதனே இல்லை, ஒரு சக மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தட்டி கேட்டே ஆகணும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எமனாகவே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தட்டி கேட்கணுங்கிறது தான் அதனுடைய விஷயமே. அது அழகாக சொல்லியிருக்கிறார் அண்ணன். அண்ணன் வந்து சொன்னது ஒவ்வொரு, அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், இந்த பொது வாழ்க்கையோ இல்லை சாதாரணமான பாமரனாக இருந்தாலும் சரி, அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் டெய்லி தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கும் தன்னை வெளிக்காட்டுறதுக்கும் செத்து செத்து ஒவ்வொரு நாளும் பொழைச்சிக்கிட்டு தான் இருக்கான். ஒவ்வொரு நிமிடமும் அவன் மரணத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கான். அதிலிருந்து மீண்டு வந்து நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பிடிக்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய சப்ஜெக்ட். அகில இந்திய சிவகார்த்திகேயன் நற்பணி இயக்கம் மதுரை மாவட்டம் மேற்கு தொகுதி சார்பாக நாங்கள் மிட்லாந்து தேட்டரில் எங்களுடைய செலிப்ரேஷனை எங்கள் அகில இந்திய தலைவர் வழிகாட்டுங்க, மாவட்ட தலைவர் வழிகாட்டுங்க, சிறப்பாக செஞ்சு முடித்தோம். எல்லா நண்பர்களும் சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. பிரின்ஸ் படத்துக்கு அப்புறம் மாவீரனை பெருசாக எதிர்பார்த்தோம், அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. எல்லோருக்கும் நன்றி. வீரதமிழன் சிவகார்த்திகே, வீரதமிழன் சிவகார்த்திகே, சிங்கம் முன்னேறு சிங்கமே.